மான்டஸ் புயல் காரணமாக சென்னை பட்டினப்பாக்கத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இச்சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஹுசேனிடம் பெறலாம். ஹுசேன், மான்டஸ் புயல் காரணமாக சென்னை பட்டினப்பாக்கத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய அந்த சூழல்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக, அதாவது வந்து கடந்த அக்டோபர் மாதத்தில் வந்து வடகிழக்கு பருவமழையானது துவங்கியது. இந்நிலையில் வந்து அப்போது ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக நவம்பர் மாதத்தில் வந்து மழையானது சற்று பெய்தது. இதையடுத்து வந்து கடந்த மாதத்தில் வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஏற்பட்டு வலு வந்து குறைந்தது. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை துவங்கி முதல் புயலானது தற்போது ஏற்பட்டுள்ளது. அதற்கு பெயர் வந்து மாண்டஸ் புயல் என்று பெயர் அரபிக் மொழியில் வந்து வைத்துள்ளார்கள். அதன் தமிழ் பெயர் வந்து புதையல் பெட்டி என்று வைக்கப்பட்டுள்ளது. இந்த மாண்டஸ் புயலான தற்போது சென்னைக்கு வந்து 550 கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்கால் பகுதியில் 460 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இதன் வேகமானது மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்தது, சற்றே அதிகரித்து மணிக்கு 11 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாண்டஸ் புயலின் காரணமாக 75 கிலோமீட்டர் வரை வந்து காற்றானது வீசக்கூடும். சில சமயங்களில் வந்து 85 கிலோமீட்டர் வரை வந்து இந்த காற்றின் வேகமானது இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரி ஸ்ரீஹரிகோட்டா இதற்கிடையே வந்து நாளை நள்ளிரவில் வந்து புயல் கரையை கடக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் வந்து அறிவித்துள்ளது. இந்நிலையில் வந்து இந்த புயல் கடக்கக்கூடும் கடலோர மாவட்டங்களில் வந்து புயல் எச்சரிக்கை கூண்டுகள் வந்து ஏற்றப்பட்டுள்ளது. நாம் தற்போது வந்து பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் இருக்கிறோம். இங்கு காற்றின் வேகம் வந்து அதிகமாக இருப்பதன் காரணமாக கடலின் சீற்றமானது, கடல் அலையானது அதிகமாக எழும்பக்கூடிய ஒரு காட்சியை காண முடிகிறது. ஏனெனில் வந்து வானிலை ஆய்வு மையமானது 85 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகமானது இருக்கக்கூடும் என்று அறிவித்துள்ள நிலையில் இன்று நாளை நாளை மறுதினம் ஆகிய 3 தினங்களுக்கு 10 தேதி வரை காற்றின் வேகம் வந்து அதிகமாக இருக்கும், மழை வந்து அதிக மழை வரை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதையடுத்து வந்து இந்த காற்றின் சீற்றமானது அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கடல் அலை எழும்பக்கூடிய அளவை காட்டிலும் வந்து அதிகமாக எழும்புகிறது. இதன் காரணமாக இந்த கடற்கரை ஓரமாக குப்பைகள் அதிக அளவு தேங்கக்கூடிய ஒரு காட்சியும் வந்து காண முடிகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 800 பட்டினப்பாக்கம் திருவான்மீர் உள்ளிட்ட எந்த கடற்கரைகளிலும் மக்கள் வந்து செல்லக்கூடாது என மாநகராட்சி அதிகாரிகள் வந்து தெரிவித்திருந்தாலும் கூட இங்கு பொதுமக்கள் இந்த கடல் அலையின் வந்து தீவிரத்தை காண்பதற்காக இங்கு சிலர் வந்து இந்த காணக்கூடிய காட்சியும் வந்து காண முடிகிறது. இருந்த போதிலும் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த கனமழை பெய்யக்கூடிய அனைத்து இடங்களிலும் பேரிடர் மீட்புக் குழுவினர் வந்து தயார் நிலையில் இருக்கின்றனர். எந்த அசம்பாவிதம் நிகழாத வரையில் அவர்கள் தயார் நிலையில் இருப்பதாக அரசு வந்து அறிவித்துள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரை போலவே அனைத்து இடங்களும் கடல் சீற்றமானது அதிகமாக காண முடிகிறது. இது 10 தேதி வரை வந்து மீனவர்கள் குறிப்பாக வந்து மாநிலை ஆய்வு மையத்துடைய அடுத்த அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் வந்து அறிவித்துள்ளது. கோபால். உசேன், உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி.